Hi, welcome to ARB Views. In the video, Flipkart purchase panna memory foam pillow, unboxing, review on the talakani eppadi irukendradha pathi dhaan review paaka porom. So video ku poradhukku munadi channel la marakama subscribe panikonga. Pakkathula irukka andha bell button press panni all endra andha option select panikonga. Appo dhaan na podra next videos ungaloda notification la varum. இந்த பில்லோ பாத்தீங்கன்னா நான் Flipkartல தான் பர்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இத வந்து அன்பேக் பண்ணிரலாம். இந்த பில்லோ பாத்தீங்கன்னா பேரா தான் வந்து ஆன்லைன்ல அவேலபிளா இருந்தது. சோ நான் இது வந்து ரெண்டு பில்லோ சேர்த்து தான் வாங்குனேன். என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா தி ஒயிட் வில்லோ அப்படிங்கற பிராண்ட் தான் இதுல போட்டுருக்காங்க. சோ பில்லோஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து வாக்யூம் பேக்கில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு பேக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிங் பேக் ஒன்றுத்துக்கும் தனியாக ஒரு ஸ்லிங் பேக் கொடுத்து நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம வந்து பில்லோ பர்ச்சேஸ் பண்ணோன்னாலே நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த டைப் ஆஃப் பில்லோ வாங்கலாம், எலவன் பஞ்சு வாங்கலாமா, இல்லை மைக்ரோ ஃபைபர் வாங்கலாமா, இல்லை மெமரி ஃபோம் வாங்கலாமா, லேட்டெக்ஸ் பில்லோஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டெக்ஸ் பில்லோஸ் தான். பட் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் மெமரி ஃபோம் பில்லோ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட பட்ஜெட்லேயும் இருக்குது, அதே டைமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா அதோட ஷேப் வந்து மாறாமல் நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் அந்த ஷேப் அப்படியே ரீட்டைன் பண்ணிவிட்டு தலைகாணி ரொம்ப அழுதாம நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு பில்லோ பிரித்தாச்சு, இப்போ செகண்ட் பில்லோட கவரையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கவர்லேருந்து ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஏரில் எக்ஸ்போஸ் ஆகி அதுவே தானாக வந்து பல்ஜ் ஆகிடுது. ஸோ நம்ம கவர்லேருந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா பில்லோட சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். அது வந்து ஒரு 2 to 3 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய ஒரிஜினல் சைஸை வந்து வந்துடுது. ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம அதை வெயிட் பண்ணணும். ஸோ அதோட ஃபுல்லாக அதில் ஏர் போய் ஃபில் ஆகிட்டு அதோடய சைஸ் வர வரைக்கும். பில்லோட மேலே பார்த்தீங்கன்னா த ஒயிட் வில்லோன்ட்டு வந்து அவங்களோட பிராண்ட் நேம் போட்டு ஒரு கவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த பில்லோ பாருங்கள் நல்லா பல்ஜாயிருக்கு. செகண்ட் எடுத்த பில்லோ வந்து இப்போ தான் வந்து அது உப்பிக்கிட்டே வருது. ஸோ அதனால் அதோடய சைஸ் சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது. அதே டைம் பார்த்தீங்கன்னா பில்லோ வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நம்ம என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் அதோடய சைஸை வந்து அது திரும்ப வந்து ரீகெயின் பண்ணி திரும்ப அதோடய ஒரிஜினல் சைஸ்க்கே வந்துடுது. தலைகாணி வந்து அழுந்தவே இல்லை. இந்த ஒயிட் வில்லோ மெமரி ஃபோம் பில்லோ பார்த்தீங்கன்னா கையை வச்சு அழுத்துறதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா நான் தலையை வச்சு படுக்கும் போது அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மேபி ஒரு வேளை யூஸ் பண்ண கொஞ்சம் சாஃப்டாக ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பில்லோக்கு வந்து ஒரு ஜிப்லாக் கவர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு பாலியஸ்டர் மிக்ஸ்டில் இருக்கிற ஒரு கவர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்லா இருக்குது அந்த கவரும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதிலே வந்து போட்டுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெமரி ஃபோமை வந்து மேலே ஒரு பாலியஸ்டர் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெமரி ஃபோம் பில்லோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1258. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.